கிடைக்கும் நேரத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தேவையில்லாத மனிதன்ட்டு பேசிட்டு காத்தி வினக்கூடாது. பொது போல பொது பணிக கிடைக்கக்கூடிய பொருளை பொது பொழுது பொழுதை நேரத்தை தக்கவாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்ங்கிற உணர்வே தலைவன் தர வேண்டும். தலைவன் சொல்லணும், இந்த 24 மணி நேரம் பொழுது போச்சு, உன் திருவடியை பற்ற முடியலையா, ஒரு 10 நிமிஷம் நாமத்தை சொல்ல வாய்ப்பு கூட இருக்குது. இப்படி தான் ஒருவன் கடைத்தேற்றணும். இல்லைன்னு சொன்னால் பொருளாதாரத்தை கண்டு மயங்குவான், வேறு வேறு வகையான ஆரவாரம் செய்வான், கடைசியில் நோய் வந்தால் அல்லல் போடுவான், இறந்து போவான். வீண் பொழுது கழித்தவருக்கு அவருக்கு. அப்போ ஞானிகள் வீண் நாள் போடாமீன் நன்றாட்டினும் அவன் கவனம் போடாமே இருக்கும். நம்ம இப்போ தேவையில்லாமல் காலத்தை வீணாக்கிறோம், இது நல்லதில்லை. உட்காந்து நாமத்தை சொல்லணும், அது 10 நிமிஷம் திருக்குறள் படிக்கணும். தேவையில்லாமல் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறேன் மனமே, பிறவி வந்துடும், நாளை வீணாக்காத பிறவி வந்துடும் என்று நம்மை நாமே நமக்குள்ளேவே எச்சரிக்கை செய்யக்கூடிய அறிவு ஒரு கணக்கு என்றால் அதுதான் ஞானிகள் ஆசி. இல்லை என்றால் அவன் பொழுது போய்கிட்டே இருப்பான், கடைசியில் நிறைய வந்துடும், நாட்கள் கழிஞ்சு போகும், வேனை சூழ்ந்துக்கும், மீண்டும் பிறவி காரணமானது. இப்போ ஒன்று எச்சரிக்கை, பயம் இருக்க வேண்டும். வீண் நாள் படாமல் நன்றாற்றினான், ஆற்றுதலும் சொல்லாமல் நன்றாற்றினான், நாளை வீணாக்கக்கூடாது. கிடைத்திருக்கிற பிறவி கிடைத்திருக்கு, இந்த பிறவியை பல கோடி யுகம், இந்த உடம்பை பல கோடி யுகங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம், பல கோடி யுகங்கள் மரணமில்லா பெருவாள் பெறலாம் என்றும் ஜோதி உடையவாக இருக்கலாம். அப்படி வாய்ப்பு அப்பேற்பட்ட உடம்பை ஆசான் கடவுள் கொடுத்திருக்கிறான், வீண் போது கழிக்காமல் காப்பாற்றிக் கொள்ளுகின்ற அறிவு அதான் புண்ணியவான்கள் அறிவு. அதுபோன்ற அறிவு இல்லை என்றால் நூல் படித்தல், நாமத்தை சொல்லுதல், அன்னதானம் செய்தல் இது போன்றதிலே கவனம் செலுத்த வேண்டும். இப்படி இருந்தால் இழிந்த பிறவி என்று நினைக்காதேவே, அற்புதமான பிறவி, உயர்ந்த பிறவி, ஐந்தொழிலும் செய்யக்கூடிய வல்லமை இந்த பிறவிக்கு உண்டு, மனிதனுக்கு உண்டு. அப்பேற்பட்ட வல்லமை உள்ள ஒரு பிறவியை கடவுள் நமக்கு கொடுத்தும் இதுபோன்ற வீண் ஆரவாரத்தில் கவனம் செலுத்தினால் மீண்டும் பிறவி வரும். எச்சரிக்கை செய்ய வேண்டும், யாரும் நமக்கு அறிவுரை சொல்ல மாட்டார். நமக்கு அறிவுரை சொல்வதே ஆசான் திருவிடிதான், நாம தான். நாமத்தை சொல்ல 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 வீண் போது போய்கிட்டு இருக்கிற, வீண் பேச்சு பேசிகிட்டு இருக்கிற, தேவையில்லாமல் காலத்து வீணாக்கிற, அறிவிட்டவனே வீண் போது பேசிகிட்டு இருக்கிற, காலம் வீணாக போயிட்டுருக்கு, ஒரு நாள் வீணாக போச்சுன்னா அவன் பிறவி வந்துடும், எவன் வந்துடுவான், விடாதபடின்னு சொல்கிற அளவுக்கு நம்மை நாமே தாக்கி கொடுக்கின்ற அறிவு பூஜை செய்தாதான் வரும், இல்லை என்றால் சுட்டு போட்டாலும் வர. இப்படி ஒரு உணர்வுகள் எச்சரிக்கை நம்ம மனசு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த எச்சரிக்கை செய்வது திருவுரு மனசுக்குள்ளேருந்து உதவி செய்வார். ஏன்ப்பா இப்படி போட்டுக்கிட்டே நேரத்து வீணாக்கிறேன், நடிச்சாமத்து எந்திரி 12 மணிக்கு எந்திரி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.